திருக்குறள், திருவள்ளுவர், பொருட்பால், அதிகாரம், தூது. குறள் 681 முதல் 690 வரை. குறள் 681. அன்புடைமை ஆன்ற கொடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. விளக்கம்: அன்புடையவனாதல் தகுதியான குடிப்பிறப்பு உடையவனாதல் அரசர் விரும்பும் சிறந்த பண்பு உடையவனாதல் ஆகிய இவை தூது உரைப்பவனுடைய தகுதிகள். குறள் 682. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. விளக்கம்: அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய இவை மூன்றும் தூது உரைப்பவர்க்கு இன்றியமையாத மூன்று பண்புகளாகும். குறள் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. விளக்கம்: அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும். குறள் 684. அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றும் செறிவுடையான் செல்க வினைக்கு. விளக்கம்: இயற்கை அறிவு விரும்பத்தக்க தோற்றம் ஆராய்ச்சி உடைய கல்வி ஆகிய இம்மூன்றின் பொருத்தம் உடையவன் தூது உரைக்கும் தொழிலுக்கு செல்லலாம். குறள் 685. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. விளக்கம்: பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன். குறள் 686. கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. விளக்கம்: கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன். குறள் 687. கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. விளக்கம்: தன் கடமை இன்னதென்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன். குறள் 688. தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு. விளக்கம்: தூய ஒழுக்கம் உடையவனாதல் துணை உடையவனாதல் துணிவு உடையவனாதல் இந்த மூன்று வாய்த்திருந்தாலே தூது உரைப்பவனுடைய தகுதியாகும். குறள் 689. விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சேராவன் கணவன். விளக்கம்: குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன். சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன். குறள் 690. இறுதி பயப்பனும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. விளக்கம்: தனக்கு அழிவே வருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன்.